ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசை, இட்லி, சப்பாத்தி, இதுக்கு சைடிஷாக ஒரு முளை கட்டிய பச்சைப்பயிறு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் வந்து ஊற வச்சு முளை கட்டின பச்சைப்பயிறு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சு இப்போ குக்கர் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை, இதை போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஓரளவு வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த முளை கட்டின பச்சைப்பயிறு நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இது கூட இப்போ பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், இதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட முளை கட்டி வச்ச பச்சைப்பயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.